ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நாம் இன்றைக்கி தீபாவளி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன் நான் இன்றைக்கி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி பாதாம் அல்வா பண்ண போகிறேன். பாதாம் அல்வாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, பாதாம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 250 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு கப் வந்து எனக்கு 250 கிராம். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு 3/4 கப் அளவு நான் சுகர் எடுத்துப்பேன். நீங்கள் நல்ல சுகர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்கள, இன்னும் கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதால் ஒரு கப் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். அண்ட் கூடவே வந்து நெய், இவ்வளோதான். இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ். கூட வந்து நாம் வந்து கொஞ்சம் குங்குமப்பு ஆட் பண்ணுவோம். குங்குமப்பு எதுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ரிச்சான ஒரு அரோமா அண்ட் கலருக்காக ஆட் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட குங்குமப்பு இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கல்யாண வீட்டு பாதாம் அல்வா ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகளில் கொடுக்குறப்ப ரொம்ப சின்ன சின்ன பீஸஸாக அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து மடித்து இலையில் ஒரு ஓரம் வச்சுருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நல்ல குறக்குறன்னு ஒரு பாதாம் அல்வா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பேனில் சுடு தண்ணி போட்டிருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாதாமை அதில் போட்டு ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டிங்க அப்படின்னா, உரிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த சுடு தண்ணி ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து தண்ணி கொதி வருது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு பாதாம் இதில் சேர்த்துற வேண்டியதுதான். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பாதாமை இதில் சேர்த்துக்கப்பேன். ஸோ இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுங்க. 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 ஹவர் வரைக்கும் நீங்கள் விட்டுடலாம். விட்டதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாதாம் எல்லாம் மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா நீட்டாக எடுக்க போகிறோம். பாதாம்லாம் ஊறிடுச்சு, ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் இதை மாதிரி பண்ணுனீங்கன்னாவே நல்லா அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதை மாதிரி எல்லாத்தையும் நாம் உரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம பாதாம் ஃபுல்லாக உரிச்சு வச்சாச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா குறக்குறன்னு அரைக்க போகிறோம். ரொம்ப மழமழன்னு அரைக்க வேண்டாம். குறக்குறன்னு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாதாமோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல தண்ணி விடாமல் நல்லா இது மாதிரி கோர்ஸாக இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். நிறைய பேர் பால் சேர்ப்பாங்க, நான் பால் சேர்க்கலை. இப்போ பால் சேர்த்தோன்னா அதோடய ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாகிடும். ஒரு 3-4 நாள்குள்ளார சாப்பிட்ருந்தோம். பட் பால் சேர்க்காமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி குறக்குறன்னு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா இப்படிமாரி கிரெயினியாக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம கடாய் போட்டு ஹல்வாவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் ஈஸியாக இருக்கும், அடியில் ஒட்டாமல் வரும் அதுக்காக. ஸோ இதில் வந்து ஒரு 100-150 மில்லி நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக இப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அப்புறம் போக போக நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். அப்போ தான் அல்வா அடியில் ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ இப்போ வந்து நான் நெய் சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் வந்து அந்த பாதாம் மில்லு தான் நான் ஆட் பண்ண ஸோ இப்போ வந்து என்னுடைய பாதாம் விழுத நான் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்தது குங்குமப்பு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அதை நம்ம சூடுபட அதுவே தானாக கரைஞ்சிரும். நீங்கள் பாலில் கலந்து போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாலில் சுடுபாலில் கூட கலந்து நீங்கள் போடலாம். பாதாம் மலர்ந்து வச்சு அதே கிளாஸால் 1/4 டம்ளர் சுகர் அதை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் வந்து கடாயில் ஒட்டாமல் வர்றப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நான் எதுவும் கலர் பவுடரை ஆட் பண்ணலை. இந்த சாஃப்ரான்லேருந்து வர்ற அந்த கலர் மட்டும்தான். உங்களுக்கு வந்து குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். 7 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ கடைசியாக உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லை உங்களுக்கு இந்த சாஃப்ரானோடைய ஃப்ளேவர்லே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப கிளறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேனில் இதை மாதிரி ஒட்டாமல் வருது அப்படின்ன உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம். ஸோ இதுனா நல்லா அந்த அல்வா ஸ்டேஜ் அப்படியே இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ இதை மாதிரி வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்றப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஸோ அவ்வளோதான், நான் வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். பாருங்கள், ஒரு சூப்பரான யம்மியான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆற வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா அதோடைய கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகவே ஆகிடும்.
ஸோ இவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி. பட் இது வந்து நம்ம நிறையா சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. குவான்டிட்டியை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்குறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ ஈஸியான தீபாவளிக்கு ஒரு ஈஸியான ஒரு பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பால் பவுடர் பால் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் பால் ஏதாவது சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்து ஜாஸ்தியாக இருக்காது. 3 டேஸில் 2 டேஸில் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பால் சேர்க்கல அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. தேங்க்யூ.